ஹாய், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நேவிகேட்டர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளாக ஹைஜீனிக்காக வீட்டிலே பானிபூரி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்ன தேவைன்னா, ஒரு ஆச்சி ப்ராடக்டில் இருக்க பானிபூரி கிட் நான் எடுத்திருக்கேன். இது உள்ள என்னென்ன இருக்குன்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்கெட் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா பூரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்க வந்து லைக் வத்தல் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கணும். இது ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பேக்கெட் உள்ள இதில் வந்து ஒரு நிறைய பேக்கெட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது இதில். ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்வீட் சட்னி இருக்குது இதில். நம்ம வந்து பானிபூரியில் வந்து ஸ்வீட்டும் சாப்பிடுவோம், காரமும் சாப்பிடுவோம்ல. ஸோ அதோட ஸ்வீட் சட்னி இது. இது வந்து இந்த காரம் பானிபூரியோட பாணி. ஸோ இது வந்து நம்ம அது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கோட மசாலா. ஸோ இதில் வந்து நம்ம தனியாக என்ன ஆட் பண்ணோன்னா, வெறும் ஆனியன், நல்லா சாப் பண்ண ஆனியனும் அப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ தான் ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்புறம் நம்ம கொஞ்சோண்டு ஆயில் யூஸ் பண்ணி இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். நான் ஆல்ரெடி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆனியன், அப்புறமா ஒரு ரெண்டு பொட்டேட்டோ எடுத்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ. ஆனியன் வந்து ஒரு பெரிய ஆனியன் ஒன்றே ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ சட்னியை வந்து நம்ம பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் தனியாக. ஏன்னா நம்ம அந்த டைமுக்கு நம்ம தனியாக ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்க முடியாதுல, பூரி ரெடி பண்ணிவிட்டு. ஸோ அதனால் இப்போவே நான் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மின் சட்னியை வந்து நான் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் நிறைய காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு காரம் அவ்வளோவா நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா, நிறைய கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காரம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆகிடும். ஸோ இதை ஃபுல்லாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த சீஸ்னிங் கொடுத்துருந்தாங்கள்ல அந்த கிட்டில், ஸோ அந்த சீஸ்னிங் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம தனியாக எந்த சால்ட்டு அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் எதுவுமே நம்ம போடணும்னு அவசியமே இல்லை. அதுலேயும் அந்த மசாலாஸ்லேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் இதுவே பார்க்க ரொம்ப ஸ்பைஸியாக தான் இருக்குது இந்த மசாலாவே. ஸோ அதை நான் நல்லா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் ஸ்வீட் சட்னி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயும் நான் கொஞ்சம் வாட்டர் நல்லா ஊற்றி நல்லா அதை எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் வந்து நல்லா தண்ணியாக இது பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு நான் அதை டைல்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும் போது. ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நல்லா தண்ணி ஊற்றி எவ்வளோக்கு இது பண்ண முடியும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லா ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காஞ்ச உடனே நீங்கள் அந்த கொடுத்துருந்தது பூரி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பூரி மட்டும்தான் நம்ம பண்ணணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது எந்தெந்த ஷேப்புக்கோ இப்போ நல்லா ரவுண்டாக நல்லா பால் மாதிரி செம்மையாக வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஆல்மோஸ்ட். Thank you.
ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் நல்லா பூரி எடுத்துருக்கேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்க பாருங்கள், ரொம்ப செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ ஆனியனோட ஸ்டஃபிங்ஸ் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு ஆனியன் கார்னிஷிங்க்கு. அந்த ஸ்வீட் சட்னி. ஸோ இது வந்து ஸ்வீட் பானிபூரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசி, இதுக்கும் அதே தான் சேம். அந்த ஸ்டஃபிங்ஸ் உள்ளே ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் அந்த பாணி, நம்ம நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம்ல தண்ணியெலாம் ஊற்றி அந்த பாணி. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.